பார்க்க போற டிஷ் கேபேஜ் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் அன்றைக்கி பர்பிள் கலர் கேபேஜ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் பெரிய வெங்காயம் ரெண்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு நாலு, கொத்தமல்லி, அப்புறம் கடைசியாக வந்து நம்ம பெப்பர் தூள் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் போட்டாதீங்க, இந்த மாதிரி போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும். வாங்க அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு சேர்த்துடலாம், பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, நான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன், முந்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஃப்ளேம் ஃபுல்லாக மீடியமில் வச்சுக்கோங்க, கருகியக்கூடாது. இப்போ இது லைட்டாக நம்ம இதை வறுக்கணும். கருவேப்பிலை சேர்த்து விட்டுருங்க, கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. கூட உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம எப்படி சொல்கிறது தான் இது, நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்புறம் நம்ம சாத கலரப்பையும் உப்பு சேர்ப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும், இப்போ அது வதங்கட்டும். வதங்கிறதுக்கு நான் லைட்டாக கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அடுப்பிடிக்காமல் இருக்கணும் ஃபஸ்ட்டு திங், ரெண்டாவது நம்ம சீக்கிரமாக வெந்துடும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இதை வந்து கட் பண்ணிக்கப்புறம் ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணிடுங்க, வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்தப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாயத்தோடு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, நம்ம வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், அதாவது தனி மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கார் ஏன்னா நம்ம பச்சை மிளகாவே கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கோம், உங்களுக்கு கார் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, கூட கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன், கால் டேபிள் ஸ்பூன் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் தான் இது கரம் மசாலா, அதனால் அவ்வளோ போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, முட்டைக்கோஸ் நல்லா வேகணும், அதில் தண்ணி விடும். இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கால் படி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடு போடுவோம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அது வேக விடுங்க, மீடியம் ஃப்ளேமில் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப இதாக அடிபிடிச்சிடும். தண்ணி தெளிச்சுக்கணும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வைப்போம். தெளிக்கணும், நீங்கள் ஊற்றிடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக தெளிச்சிங்கன்னா அது நல்லா குக் ஆகிடும் சீக்கிரம். நமக்கு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ரெண்டு நிமிஷத்தை வச்சு பார்க்கலாம், சூப்பராக குக் ஆகிருக்கும், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இப்போது சாதம் கலர்னா போய் நம்ம கடைசியாக சேர்ப்போம். சீசனிங் இது, ஆ இது கரெக்டான பதம் சாதம் சேர்க்கறதுக்கு. இப்போ நம்ம உதிரி உதிரியாக வச்சுருக்க சாதத்தை சேர்க்கலாம், ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் சாதம் சேர்த்து கிளற போகிறோம். காய்க்கு சரி சமமாக நாங்கள் வந்து சாப்பாடு போட்டோம், அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அந்த கலவையெல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பாருங்கள், இதில் நம்ம வந்து சாப்பாடோட அதிகமாக காய்கறி இருக்குது, நல்லது தான். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க சாப்பாடு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன், எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மீதி இருக்குது. போட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டே நீங்கள் உப்பு போட்டே நீங்கள் சாப்பாடை வடிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குன்னு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், பெப்பர் லைட்டாக சேர்த்துக்கலாம், இது உங்கள் ஆப்ஷனல். கொஞ்சம் திருப்பி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம், அப்போ ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, அருமையான ஒரு கலவை கலவை மதிய உணவு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்,
எப்போவுமே சொல்கிறதான், நம்ம இந்த காய்கறிலாம் குழந்தைங்க ஒதுக்கி வைப்பாங்க, இது மாதிரி கலவை சாதமாக கிண்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது. இந்த பர்பிள் கேபேஜ்னா சொல்லவே வேணாம், கலர்ஃபுல்லாக இருக்குது. கருவேப்பிலை பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அவ்வளவுதான் இறக்கிடலாம்.